हलो फ्रेंड्स वेलकम टू हाउ टू डू चैनल नान सिंपला ईसिया से केक अद्क वो नमक इवन देव नम्ब वीटल नम्बर कुकर इलेना वे पेनल वे ईसिया पड़ेल इन इनक्रीडियंट्स वेणून ना उल्ला कुछ सोडा और स्पून वनिला एसेंस और स्पून मैदा और कप अलव पाउडर्ड शुगर और कप मेल्टेड बटर और नाल टेबल स्पून नाल मुट्टे मुट्टे वो पात्र उड़ी ऊतिकोंगे नहीं वेल्लकरु मंजुकरु रेंडियु सेत्तिये नहीं एड़ुत्तुकला मुट्टे नल्ला और बीटर वेच ना नुर पोंग वे अड़ती इन साफ्टा की ना बीट पड़ी एल निम्स ना अड़ती विटकल मुटे अब नाम तूल पड़ी वजचरल सक ना एव्लो मैदा एड़क्रोमो अल्वक तूल पड़ सक 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 तूल पड़े अलवरण अब अलव सर பாருங்க இப்ப நான் சக்கரையை போட்டுக்கிறேன் சக்கரையை போட்டுட்டு மறுபடியும் அது வந்து எக்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சக்கரையெல்லாம் கரஞ்சி நல்லா mix ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும்போது நல்லா அது வரைக்கும் நீங்க கலந்துட்டே இருக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சக்கரையெல்லாம் உருகி அப்படியே ஜூசியா இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா 1 கப் மைதா அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மறுபடியும் கலக்க ஆரம்பிச்சிருங்க எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவுக்கான மைதாவை இப்ப அதுல போட்டுறோம் போட்டுட்டு கலக்க ஆரம்பிச்சிரலாம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அப்படியே கலந்து விட்டீங்கனா அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் இந்த கலவையில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்க அது மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போ மெல்டட் பட்டர் வெச்சிருக்கோம் இல்லையா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிரீசியா வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓவா mix பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த வெண்ணெய் இந்த பேட்டரோட நல்லாவே சேர்ந்து கொஞ்ச நேரத்துல ஒரு 3-4 நிமிஷத்துல நல்லாவே நீங்க mix பண்ணிட்டே இருந்தீங்கனா எல்லாம் சேர்ந்து ஒரு பேட்டரா இருக்கும் உங்களுக்கு நான் இப்ப காட்டற எந்த கன்சிஸ்டன்சி இருந்தா நல்லா இருக்கும்னு பட்டர் வந்து நல்லா இதோட சேர்ந்தோனே பட்டரோட சேர்ந்தோனே வனிலா எசன்ஸ் நம்ம எடுத்து வெச்சிருக்கோம் இல்லையா ஒரு ஸ்பூன் அதை இதோட mix பண்ணிடுங்க mix பண்ணிட்டு மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க கலந்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகலாம் அவ்வளவுதான் கன்சிஸ்டன்சி பாருங்க காட்ற மாதிரி அந்த அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப லிக்விடா வேண்டாம் நல்லா பீட் பண்ணினும் இப்போ நாம வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அத வந்து கொஞ்சம் பட்டர் தடவி கிரீஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு அதுல அப்படியே தூவி விட்டுக்கோங்க எங்கயுமே அந்த மைதா மாவோட கட்டி தெரியாத மாதிரி ஃபுல்லாவே அந்த பாத்திரத்துல சைடுல எல்லாமே நீங்க பட்டர் தேய்ச்சுக்கணும் அப்புறம் மாவை வந்து ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு தான் நீங்க ஊத்தா ஊத்துணும் ஊத்திட்டு பாத்திரத்தை வந்து நல்லா கொஞ்சம் டில்ட் பண்ணிடுங்க ஏன்னா அதுல ஏர் பபிள்ஸ் இருக்கும் அதுக்காக ஒரு நிமிஷம் தட்டி விட்டுடுங்க தட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அதை பேனுக்குள்ள வெச்சிரலாம் ஒரு பானை நல்லா சூடுபடுத்திக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க மாதிரி ஒரு தட்டு இருந்தா நீங்க போட்றலாம் அதுக்குள்ள போட்டுட்டு இப்போ நம்ம பேட்டர் எடுத்து உள்ள வெச்சிரலாம் வெச்சிட்டு டைட்டா நம்ம அதை மூடிடணும் நம்ம டைமிங் செட் பண்ணிக்கோங்க ஒரு 40 மினிட்ஸ் ஆனோடனே வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா அந்த கேக்கோட எதுவுமே ஒட்டாமல் பிளெயினாக நீங்கள் எப்படி டூத் பிக் போக் பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கும் ஒரு தட்டை மூடி வச்சுட்டு அதை அப்படியே தலைகீழாக திருப்பிடுங்க திருப்பிட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தை ஒரு நிமிஷம் வச்சு அப்படியே தட்டினீங்கன்னா கேக் உங்களுக்கு அழகாக வந்துடும் பிளெயின் கேக்ஸ்னால் உங்கள் குழந்தைங்களுக்கும் தொண்டை எந்த பிரச்சனையும் பண்ணாது இல்லை செரீஸு டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரிலாம் போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேட்டர் ஒரு பாதி பதமாக இருக்கும்போது
நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அந்த டூட்டி ஃப்ரூட்டியை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ எல்லாம் கேக்கு வெந்தோடனே மேல் எழுப்பி வந்துடும். பாருங்கள் இந்த இதை வந்து நான் எடுத்ததுக்கு அப்புறமா தூவி விட்டுருக்கேன். ஏன்னா இந்த தொண்டையும் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டான்ட்டு நான் மேலாக தூவி விட்டு உங்களுக்கு செரியெல்லாம் வச்சுருக்கேன். ரெடி ஹோம்மேட் கேக்கு. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.